ஒரு அழகான நாடு. அந்த நாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக ஆண்டுக்கிட்டு வராரு. அந்த மன்னர் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ரொம்ப எளிதில் பழகக்கூடியவர், எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவார், நல்லா பழகுவார். பல விதமான மக்களை வந்து அவர் சந்திச்சிருக்காரு, எவ்வளோ பேரை சந்திச்சிருக்காரு. சந்திச்சதில் இவர் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா, எல்லா மக்களுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி ஏக்கத்தோட ஆசையோடு இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ஆசைங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருக்குது அப்படிங்கிறது இவர்கிட்ட இருக்கிற ஒரு பரவலான கருத்து. ஒரு முறை மன்னரும் அந்த நாட்டோட அமைச்சரும் சேர்ந்து அப்படியே ஒரு நகர்வலம் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மன்னர் வந்து அமைச்சர்கிட்ட எதிர்ச்சியாக கேட்குறாரு, அமைச்சரே, இந்த மாதிரி நம்ம நாட்டில் நான் பல விதமான மக்களை பார்க்குறேன், ஆனால் எல்லா மக்கள்கிட்டுமே ரொம்ப பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களோட ஆசை தான். எல்லா மக்களுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஆசையே இல்லாத ஒரு மனிதரை பார்க்க முடியுமா, இல்லை அந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. அதுக்கு அமைச்சர் சொல்கிறார், மன்னா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, நம்ம நாட்டிலே நிறைய பேர் இருக்காங்க, அதாவது இந்த துறவிகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த துறவிகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா இன்ப துன்பங்கள் எல்லாத்தையுமே துறந்துட்டு மக்களுக்காக மட்டுமே வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். அந்த துறவிகள் பார்த்திங்கன்னா ஆசைகளே இல்லாதவர்கள் தான் உண்மையான துறவியாக இருக்க முடியும். அதனால் ஆசைகளே இல்லாத மனிதர்களும் இருக்காங்க, அவங்க வந்து துறவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மனிதரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஏற்படுது. உடனே அது அமைச்சர்கிட்ட, அமைச்சரே, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆசையே இல்லாத ஒரு துறவியை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க, அவர் காலில் விடுதுன்னு ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறேன், அது ரொம்ப பெரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன், அதனால் தயவு செஞ்சு ஆசையே இல்லாத ஒரு துறவியை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. அமைச்சருமே ரொம்ப உறுதியாக வாக்குறுதி கொடுக்குறாரு, அது ஒரு அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் இல்லை மன்னா, அதாவது நான் சுலபமாக கண்டுபிடிச்சிருவேன், நான் இன்னும் ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சி ஆசையே இல்லாத ஒரு துறவியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் கிளம்பி போகிறாரு. இப்போ போனதுக்கப்புறம் தெரியுது அவர் பார்க்குற எல்லா மக்கள்கிட்டையுமே ஒரு ஆசை இருக்குது, எல்லா துறவிகளுக்கிட்டையுமே போய் போய் மீட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் எல்லா துறவிகளுக்குமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆசையே இல்லாத ஒரு துறவியையோ ஆசையே இல்லாத ஒரு மனிதரையோ இந்த அமைச்சர் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ அந்த ரெண்டு நாள் கெடு வந்து முடிய போகிற சமயம், இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா மன்னர்கிட்ட போயிட்டு இப்போது நான் வந்து இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னோம்னா மன்னர் வந்து ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயப்படுறாரு. உடனே இவருக்கு ஒரு யோசனை தோணுது, இவருக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்காரு, அந்த நடிகர்கிட்ட போயிட்டு இங்கே பாருப்பா, நான் வந்து உனக்கு 10,000 ரூபா காசு தரேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணணும்னா ஒரு துறவி மாதிரி ஒரு வேஷம் போடணும், அந்த வேஷம் போட்டுட்டு மன்னர் வருவார் உங்கள்கிட்ட, மன்னர் வந்து உங்கள்கிட்ட என்ன பொருள் கொடுத்தாலும் சரி, இல்லை தங்க அணிகலன்லாம் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலுமே நீ வந்து வேணாம் அப்படின்னு மட்டும் சொல்லிடு, ஒரு உண்மையான துறவி மாதிரி நீ வந்து நடிக்கணும், ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மட்டும் நடிச்சுன்னா உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. உடனே அந்த மனிதருமே, ஓ, ஒரு 3 மணி நேரத்துக்கு 10,000 ரூபா வருதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அமைச்சர் வந்து மன்னரை வந்து பார்க்குறாரு. மன்னர்கிட்ட, மன்னா நான் சொன்ன மாதிரியே அந்த ஆசையே இல்லாத ஒரு மனிதரை கண்டுபிடிச்சிட்டேன், அவர் நம்ம கிராமத்தில் தான் இருக்கார், நம்மளுடைய ஏரிக்காரர் இருக்குல்ல, ஏரிக்கரையில் ஒரு ஆலமரம் இருக்குது, அந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் எப்போவுமே உட்காந்துருப்பார், நீங்கள் வந்தீங்கன்னா நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறாரு. உடனே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அந்த துறவிக்கு கொடுக்கறதுக்காக நிறைய பொன் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒரே ஆரவாரத்தோடு அவரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. இப்போ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த துறவி வந்து உட்காந்துருக்காரு, அதாவது அந்த துறவி மாதிரி வேடம் போட்டிருக்கிற அந்த நடிகர் வந்து அங்கே உட்காந்துருக்காரு. பார்த்த உடனே மன்னருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சி, எப்படியோ ஒரு ஆசையே இல்லாத ஒரு மனிதரை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, மன்னர் வந்து எவ்வளோ பெரிய ஆள், எல்லாருமே மன்னருக்கு மரியாதை கொடுப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா மன்னர் வந்து அவரோட கிரீடத்தவே கலட்டி அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டு துறவிக்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. இப்போ மன்னரே வந்து துறவி காலில் விழுறாருன்னு உடனே மன்னர் கூட வந்திருந்த எல்லா படை வீரர்கள் அப்புறம் இதர அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போயிட்டு அந்த துறவியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லா ஆசீர்வாதம்லாம் வாங்கி முடித்ததுக்கப்புறமா மன்னர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாம்பளத்தட்டில் தங்க காசுகளாக வச்சு அந்த துறவிக்கிட்ட கொடுக்குறாரு. ஐயா, என்னுடைய இந்த சின்ன காணிக்கையை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஆனால் அந்த துறவி வந்து, மன்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை,
நான் வந்து எந்த ஒரு பொருளுக்குமே ஆசைப்படாமல் என்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன், அதனால தான் நான் துறவரமே வந்திருக்கேன், தயவு செஞ்சு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி சொல்கிறாரு. அதாவது அந்த துறவி வேடத்தில் இருக்கிற அந்த நடிகர் சொல்கிறாரு. உடனே மன்னருக்கு இன்னும் மகிழ்ச்சி, எப்படியோ உண்மைதான் போல், இவர் எதுக்கும் ஆசைப்படுறதில்ல போல் அப்படின்னு சொல்லிட்டு துறவிக்கிட்ட, ஐயா நான் வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுறாரு. இப்போது அடுத்த நாள் காலையில் திரும்ப அமைச்சர் வந்து பேசினபடியே அந்த 10,000 ரூபா கொடுக்கறதுக்காக வர்றாரு. எப்பவும் போல் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த நடிகர் வந்து அந்த வேஷத்தை கலைக்காமல் துறவி மாதிரியே அங்கே உட்காண்ட்ருக்காரு. உடனே இந்த அமைச்சர் போயிட்டு, இந்தாப்பா நீ வந்து வேஷம் போட்டது போதும், நீ வந்து உன்னுடைய வேஷத்தை கலைச்சிரு, இந்த 10,000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அதுக்கு அந்த துறவி வந்து, இல்லைங்க எனக்கு எதுக்கு 10,000 ரூபா, நான் தான் வந்து எல்லா விஷயத்துமே துறந்துட்டு துறவியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே, எதுக்கு எனக்கு எதுக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அமைச்சருக்கு ஒன்றும் புரியலை, மறுபடியும் கேட்குறாரு, இங்கே பாருப்பா உன்னை வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு வேஷம் தான் போட சொன்னேன், மன்னரும் வந்துட்டாரு பார்த்துட்டு போயிட்டாரு, மன்னருக்கு மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி, அதனால் நீ வந்து இந்த பேசுகிறபடி 10,000 ரூபா வாங்கிட்டு உன்னுடைய வேஷத்தை கழிச்சிட்டு நீ பழையபடியும் வேலை செய்யப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த நடிகர் பார்த்தீங்கன்னா அந்த துறவி வேஷத்துலேருந்து களைய விரும்பவே இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1-3 மணி நேரத்துக்கு இந்த துறவி வேஷம் போட்டேன், ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மன்னரே வந்து என் காலில் விழுந்து வணங்குறாரு, இது வந்து எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம், இந்த பெருமை வந்து எனக்கு இப்போ தான் புரியுது, நான் வேஷம் போட்டதுக்கே எனக்கு வந்து இவ்வளோ ஒரு பெருமைகள்லாம் வந்து சேருதுன்னா, அப்போ உண்மையாகவே துறவியாக இருந்தால் மக்களுக்கு வந்து இவ்வளோ பயனுள்ள மனிதராக இருப்பேன், எவ்வளோ பெருமையான விஷயங்கள்லாம் எனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் நான் வந்து நடிகராகலாம் இருக்க போகிறது கிடையாது, முழு நேரமாக நான் வந்து துறவியாக மாறப்போகிறேன், எல்லா இன்ப துன்பங்கள் எல்லாத்தையுமே இழந்துட்டு நான் வந்து முழுமையாக துறவியாக மாறப்போகிறேன், மக்களுக்கு நன்மை பயக்கிற மாதிரி பல விஷயங்களை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. கேட்ட உடனே அமைச்சருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான், ஆனாலும் பரவாயில்ல சரி ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல நம்ம நடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவோம். ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, அதாவது ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அதுபடி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையில் கூட புதுசாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு தயக்கம் பதட்டம் எல்லாமே இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் வந்து கான்ஃபிடென்ஸாக இருக்கணும்னா முதல்ல நீங்கள் வந்து வெளியில் கான்ஃபிடென்ஸாக இருக்கிற மாதிரி நடிக்க கற்றுங்க. அந்த நடிப்பு நாளடைவில் பார்த்தீங்கன்னா உங்களையே அறியாமல் உண்மையாக மாற ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியுமே அதை பற்றின பயம் ஏதாவது இருந்துச்சுன்னா பயமே இல்லாத மாதிரி நடிக்க கற்றுங்க. நாளடைவில் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களுமே பயமே இல்லாமல் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் ஒரு நல்ல நடிகராக இருங்க, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நீங்கள் ரொம்ப எளிதாக செஞ்சு முடிச்சிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.